கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னை தாக்க வரும் எவரும் உன் பொருட்டு வீழ்ச்சியுறுவர். எசாயா 54:15. எவர்களாவது உன்னை எதிர்த்து கூடினால் அவர்கள் என்னிடமிருந்து வந்தவர்கள் அல்லர். உன்னை தாக்க வரும் எவனும் உன் பொருட்டு வீழ்ச்சியுறுவான். பிரியமானவர்களே, நம்மை குறித்து அநேகர் இவன் எப்பொழுது வீழ்ந்து போவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். நம்மை எப்படியாவது கீழே தள்ள வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்கள் கூட நம்மை சுற்றியே இருக்கலாம். ஆனால் இயேசு கூறுகிறார், நம்மை தாக்க வரும் எவரும் நம் பொருட்டு வீழ்ச்சியுறுவார்கள் என்று. இறைவனின் கரம் நம்மோடு கூட இருந்தால் யாராலும் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. வேதத்தில் ஆமான் மொர்தெகாயை அழிக்க நினைத்தான். ஆமானை அழிக்க அவன் ஒரு தூக்குமரம் செய்தான். பின் அதே தூக்குமரத்தில் அவனே அழிந்தான். இதே போன்றுதான் உங்களுக்கு விரோதமாக குடும்பத்திலோ பணிபுரியும் இடத்திலோ சமூகத்திலோ யார் எழும்பினாலும் அவர்களுக்காக ஜெபியுங்கள். இறைவன் அவர்களையும் உங்கள் அருகிலே கொண்டு வருவார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். இறைவன் எல்லாவற்றையும் முறியடித்து போடுவார். நாம் எப்பொழுதும் இறைவனுக்கு பிரியமானவர்களாய் வாழும்போது இறைவனின் கரம் நம்மோடு கூட இருக்கும். நமக்கு விரோதமாக எழும்புபவர்களையும் நமக்கு சார்பாக இருக்க வைப்பார். ஆகவே எதை குறித்தும் பயப்படாமல் எல்லா வேளையிலும் இறைவனையே சார்ந்திடுங்கள். அன்பு இறைவா, எங்களுக்கு விரோதமாக எழும்பும் எல்லா ஆயுதங்களையும் முறியடித்து எங்கள் எதிரிகளும் எங்களுக்கு நண்பராய் மாற உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.